பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் மனிதன் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருந்தை அல்லது தேவதூதர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட விருந்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் செய்தியை கேட்டிருப்பீர்கள். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். இரட்சகராயிருக்கிற இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விருந்து சந்தோஷத்திற்காக கொடுக்கப்படும், சந்தோஷத்திற்காக கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரசங்கி 10:19 மறுபடியும் வாசிக்கிறேன். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். கடந்த வாரத்தில் ஆபிரகாமை குறித்தும் லோத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, மனிதனுக்காக செய்யப்படுகிற ஒரு விருந்து. மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து. கடந்த வாரத்தில் ஆரம்பத்திலே சொன்னேன், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற விருந்தில் குழப்பங்கள் உண்டு, அதில் வேதனைகள் உண்டு, அந்த விருந்திலே துக்கம் நிறைந்த காரியங்களும் நடக்கக்கூடும். அதை நம் கண்களால் பார்க்கிறோம். அந்த விருந்திலே பிரிவினைகளும் உண்டாகுகிறதையும் நாம் பார்க்கிறோம். என்ன கருமையானவர்களே, இது மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு விருந்து. அதை குறித்து வேதத்திலே வாசிப்போமானால், எஸ்தரின் புத்தகத்திலே 5:4 முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 சொல்லுகிறது, ராஜாவின் கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விருப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்று சொல்லி அழைக்கிறான். எஸ்தரின் புத்தகத்திலே நடந்த சம்பவங்களை, எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். எதற்காக இந்த எஸ்தர் ஆமானுக்கு விருந்து கொடுக்கிறார்? இந்த விருந்தினாலே, விருந்து கொடுக்கிறதினாலே இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? எஸ்தர் கொடுக்கிறதினாலே ஒருவேளை யூத குலத்திற்கு ஒருவேளை இரட்சிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படியாய் இந்த விருந்தை எஸ்தர் கொடுத்த போதிலும், அதனாலே யூத குலத்திற்கு சமாதானம் கழிப்பு உண்டான போதிலும், இன்னொரு பக்கம் ஆமானுக்கு விருந்து கொடுக்கிறதுனாலே அதிலே நடந்த சம்பவம் என்ன? ஆமான் தூக்கில் இடப்படுகிறதை பார்க்கிறோம். மொர்தெகாயை தூக்கில் இடும்படியாய் ஒரு மரத்தை உண்டு பண்ணி அங்கே காத்திருந்த பொழுது எஸ்தர் ராஜாத்தியதை எல்லாம் கேள்விப்பட்டாலும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி
யூத குலமும் காக்கப்பட வேண்டும், மொர்தேகாவும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தங்கள் சிந்தனையிலே எண்ணினவளாய் இதில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையினால் ஒரு விருந்தை அங்கே எஸ்தர் ஆயத்தப்படுத்துகிறாள். ராஜாவோடு விருந்து பண்ண வேண்டும், ராஜாவோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமானுடைய சந்தோஷத்திற்கு அளவில்லை. இந்த விருந்தின் மூலமாய் ஆமானுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது, ஆமானுடைய இருதயம் கழிகூர்ந்தது. தனக்கு பின்னால் நடக்க போகிற காரியங்களை அறியாதவனாய் விருந்திற்கு துரிதப்படுத்துகிறான், விருந்திற்கு துரிதப்படுகிறான். ராஜாவுக்கு சமமாக எனக்கும் ஒரு எஸ்தர் ராஜாத்தி விருந்து பண்ணுகிறாளே, இது உலகத்தில் உள்ள அல்லது இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் என்னை மேன்மை உள்ளவர்களாய் கண்டதினாலே இந்த விருந்து எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன் இருதயத்தில் எண்ணினான். ஆனால் நடக்க போகிற சம்பவத்தை அறியாமல் விருந்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அதனாலே நடந்த சம்பவம் என்ன? மொர்தேகாவுக்கு தூக்கப்பட்ட மரத்தில் இந்த ஆமான் தூக்கில் இடப்படுகிறதை பார்க்கிறோம். என் கருமையானவர்களே, அதனாலே யூத ஜனத்திற்கு ரட்சிப்பை ஒரு மனிதன் இந்த விருந்தின் மூலமாய் அடைந்த அந்த துக்கத்தை அடைந்த அந்த வேதனையின் நிமித்தமாக ஆமான் தூக்கில் இடப்பட்ட போதிலும் கூட இந்த யூதா தேசத்திற்கு அல்லது யூதர்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிற விருந்து ஒருவேளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அது சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் அல்ல. அந்த விருந்தின் மூலமாய் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட போதிலும் கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனுக்கு வருகிற துக்கம் மேலானதாய் காணப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் மனிதனுக்காக கொடுக்கிற விருந்து அது துக்கத்தை வருவிக்கிறதாக இருக்கிறது. என்னொரு சம்பவத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அதை குறித்து நாம் யோவான் ஸ்நானகரை குறித்து நாம் அதை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஏரோது ராஜாவினுடைய பாவத்தை குறித்து அவன் கண்டித்து உணர்த்தினதினாலே ஏரோது அவனை கொலை செய்ய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை 6 மார்க் எழுதின சுவிசேஷம் 6:16 வசனத்தில் இருந்து அதை குறித்து வாசிக்கிறோம். 17 வசனம் சொல்லுகிறது, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது அநீதியான ஒரு காரியம், நியாயம் அல்ல. ஏரோதி சேவகரை அனுப்பி யோவானை சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் இந்த ஏரோது ராஜா ஒரு விருந்து பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது என்ன விருந்து? அதற்கு பின்னால் உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் ஏரோதியாவின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி அவரோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறுவனை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல் தன்னுடைய ராஜ்யத்தில் பாதியையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனிதன் மனிதனுக்காக கொடுக்கிறதான அந்த விருந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்கே கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் பின்னால் வாசித்து பார்ப்பீர்களானால் 26 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான், ஆகிலும் ஆணையின் நிமித்தமும்
கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தம் அல்லது விருந்து பண்ணுகிறவர்களின் நிமித்தம் அவர்களுக்கு அதை கொடுக்க மறுக்க மனதில்லாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற விருந்து துக்கத்தை கலகத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் எரோது ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், உன் சகோதரனாகிய மனைவியை நீ வஞ்சித்து வைத்திருக்கிறபடியினால், உன் சகோதரனுடைய மனைவியை உனக்கென்று ஏற்படுத்தி கொண்டதினால் நீதி செய்யவில்லை. ராஜாவாக இருந்தாலும் அநீதி செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான், இது உனக்கு நியாயம் அல்ல என்று சொல்லி பாவத்தை கடிந்து கொண்டதினாலே, பாவத்தின் நிமித்தம் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதினாலே அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே அவர் ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணி ராஜாவின் எல்லா ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களை அழைத்து அங்கே விருந்து படுகிறதை பார்க்கிறோம். மனிதன் மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற விருந்திலே கலக்கங்கள் உண்டு, குழப்பங்கள் உண்டு, ஒருவேளை மரணத்திற்கு ஏதுவான காரியங்களும் நடந்துவிடக் கூடும். அப்படித்தான் இங்கே ஏரோதியாள் சொல்லுகிறாள், ராஜாவே நீர் விருந்து பண்ணியிருக்கிறீர், நல்லதுதான், நான் அந்த விருந்திலே உங்களை மகிழ்ச்சி உண்டாக்கினேன், உண்மைதான். ஆனால் இப்பொழுது யோவான் ஸ்நானகனுடைய தலை எனக்கு வேண்டும், அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய இருதயம் கலக்கம் அடைந்தது, அவருடைய இருதயம் துக்கம் அடைந்தது. மனிதன் மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற விருந்திலே துக்கம் காணப்படுகிறதாயிருக்கிறது, கலக்கம் உண்டாகுகிறதாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் சந்தோஷத்தை இழந்து போனான், நிம்மதியை இழந்து போனான். விருந்துதான் சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியம்தான், ஆனால் முடிவிலே நடக்கக்கூடிய காரியம் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய விருந்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எந்த காரியத்தில் நான் துக்கப்படுகிறதை உண்டாக்குகிறேன், மற்றவர்களுக்கு விருந்து செய்கிற பொழுது அது துக்கத்தை கொண்டு வருகிறதா, அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா? விருந்து சந்தோஷத்திற்காக செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது சந்தோஷத்திற்கென்று கொடுக்கப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து, ஆண்டவரே எந்த காரியத்தை செய்தாலும், யாருக்கு நான் நன்மை செய்தாலும், யாருக்கு நான் விருந்து பண்ணினாலும், யாரை சந்தோஷப்படுத்தினாலும், அது நன்மைக்கு ஏதுவாக, அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக காணப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து செய்வீர்களானால் அது நன்மையை உண்டாக்குகிறதா இருக்கும், ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறதா இருக்கும். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுக்கு செலுத்தக்கூடிய விருந்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒருவேளை நாங்கள் மனிதன் மனிதனுக்காக செய்யப்படுகிற விருந்திலே ஆண்டவரே குழப்பங்களும், ஆண்டவரே கண்ணீர் நிறைந்த காரியங்களும், வேதனைகளும் உண்டாகுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமைகளை காணப்படாதபடி நாங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்கிறதாகவும், எதை செய்தாலும் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறதாகவும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இறப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் கேட்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.